நீ கிச்சனில் இட்லி குருமா வைக்கலாம், ரோட்டு கடையில் வர்ற மாதிரி ஒரு தண்ணி குருமா. அதுக்கு தேவையானது வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 25 கிராம் இருக்கும் பொட்டுக்கல்ல, அந்த பொட்டுக்கல் எடுத்திருக்கேன். நான் ஒரு 2-3 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன், அது வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கொஞ்சமாக ஒரு அரை வெங்காயம் இதில் சேர்த்து அரைச்சிக்குவோம் அதையும். இப்போ இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ அதை நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி வந்து வதக்கி எடுத்துக்கிறலாம். அதுக்கு இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்குவோம் அதில். இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 2 எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்குவோம். இதில் வந்து 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்குவோம் அதில். பச்சை மிளகாய் 3 மிளகாய் அரைச்சிருக்கோம். நான் ஒரு 5 மிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு இதில் பச்சை மிளகாய் தான் ஜாஸ்தி. இதை ஊற கீரை போட்டு அதை சேர்த்துக்குவோம் அதில். நம்ம பொட்டுக்கல்ல போட்டு அரைச்சிருக்கிறதுனால நல்லா கெட்டி கொடுக்கும் குருமா வந்து. நம்ம தண்ணி நிறைய சேர்த்துக்கணும் அதில். இது இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே இந்த இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முழுசாக பச்சை மிளகாய் போட தேவையில்லைன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டுலாம் அதோட. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் அதில். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், அப்போ தான் குருமா வந்து டேஸ்ட் வரும். நான் அதில் வந்து அரைக்கிறதுல வந்து இஞ்சி சேர்க்கலை. உங்களுக்கு தேவை டேஸ்ட் இஞ்சி பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கி அந்த தக்காளி வந்து அதில் சேர்த்துக்குவோம். நல்லா தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இது தக்காளி வெங்காயம் வந்து ஒரு கொதி கொதிக்கிறது தான் டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிருந்த குருமா. இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கலாம். மேக்சிமம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், ரொம்ப இல்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தனி மல்லித்தூள். இது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். அவ்வளோதான் இதுக்கு மசாலா. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொட்டுக்கல்ல தேங்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜாரை கழுவி தண்ணி வந்து அதில் சேர்த்துக்குவோம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் அதில். உப்பு மாத்திரம் செக் பண்ணிவிட்டு இதை கொதிக்க வச்சிடலாம். இதில் உப்பு மாத்திரம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு. இப்போ இதை ஒரு மூடி போட்டுருவோம். மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த குருமா ரெடி ஆயிரும். இப்போ தேவையான கொத்தமல்லி தூவிக்கலாம். இந்த குருமா கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இது இட்லி தோசைக்கு உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குருமா ரெடி ஆயிடுச்சு.